ஷாலும் வெல்கம் டு அனிதாஸ் குக்கீஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம், கருவேப்பிலை சட்னி. அதுக்கு முன்னாடி கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். கறி வேம்பு இலைங்கிறது தான் மாறி கருவேப்பிலையாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா அனீமிக்கை கிளியர் பண்ணுது, டிசென்ட்ரி பைல்ஸுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி கிடினஸை சரி பண்ணுது, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கண் பார்வைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, பேட் கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணிவிட்டு குட் கொலஸ்ட்ராலை அதிகரிக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுது, முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது, சுகர் பேஷண்ட்டுக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது, அதே மாதிரி டைஜஷனுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதை வச்சு ஒரு சட்னி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இது இட்லி தோசைக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு, ஆயில் காஞ்சதுக்கப்புறம் 6 வரமிளகாயை சேர்த்துக்கோங்க. அந்த வரமிளகாய் நல்லா உப்பி கலர் மாறணும், அந்த அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா உப்பி, இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா கலரெல்லாம் மாறி இருக்கு பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் உப்பி நல்லா வந்ததுக்கப்புறம் எடுங்க, அப்போ தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறமா 3 பல் பூண்டை வந்து நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்திருக்கேன், அதையும் இதில் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் நாட்டு பூண்டு சேர்த்துறதா இருந்தாலும் சேர்த்திக்கலாம். எங்கிட்ட இந்த பூண்டு இருந்ததுனால நான் இதை சேர்த்திருக்கேன், பெரிய பெரிய பூண்டாக இருந்ததுனால அதை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். அதையும் நல்லா வறுத்துருங்க, அதோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி, அதையும் சேர்த்து இதில் நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் தனித்தனியாக வறுத்து செய்யணும், அப்போ தான் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலையே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்துருங்க, கருவேப்பிலை நல்லா சுருங்கி வரணும், அப்போ தான் இது வந்து இந்த சட்னி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் லோ ஃப்ளேமில் வச்சு தான் இதை வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஒரு தடவை ஆயில் விட்டுட்டிங்கன்னா போதும், அதே ஆயிலில் தான் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் கருவேப்பிலையும் நல்லா வதங்கிருச்சு, அதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை, புளி இது எல்லாம் சேர்த்திட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாம் மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி விட்டு எதையுமே அரைக்க வேண்டாம், ஃபஸ்ட்டு நம்ம இது எல்லாம் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய், நீங்கள் துருவலாக இருந்ததுன்னா துருவலாக கூட சேர்த்துக்கலாம், சேர்த்து அதையும் தண்ணி விடாமல் ஒரு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது கூடவே உப்பையும் சேர்த்திருங்க, உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக சின்ன வெங்காயம் உங்களுக்கு எவ்வளோ ஒரு தேவையோ அந்த அளவுக்கு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் தண்ணி விடுங்க, இல்லைன்னா தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான கருவேப்பிலை சட்னி யம்மியாக ரெடி ஆயிடுச்சு. டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம சொன்னால் தான் தெரியும் கருவேப்பிலை இருக்குதுன்னு, அதோடய ஃப்ளேவர் வந்து தெரியும், பட் ஆனால் சாப்பிடும்போது அந்த பிட்டர்னஸ் இருக்காது, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை, இட்லி, பணியாரம் ரொம்ப நல்ல காம்பினேஷனான ஒரு சட்னி இது. இந்த மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் சாப்பிடும்போது இதுக்குண்டான அத்தனை பலன்களையும் நம்மளால் டைரெக்டாக நம்ம உடம்புக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஹெல்த்தியான சட்னி செஞ்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுங்க. நாங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டோம், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து சாப்பிட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும், ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.